இப்போ வந்து இப்போ வந்து அனிமேஷன் ஸ்கிரிப்ட் இம்போர்ட் பண்ணிடலாம். சார் இது இல்லை, இது இது மேகன் அங்கே இருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு ஓப்பன் போட்டு அனிமேஷன்ஸ். ஓகே, ஃபாலிங் ஐடில், இது வந்து ஸ்கெல்டன் வந்து இந்த சிஎஸ் ட்வெண்ட்டு தான் வந்து இந்த பொண்ணோட ஸ்கெல்டன் மேகன் ஸ்கெல்டன் சொல்லுது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துடலாம், இம்போர்ட் அனிமேஷன்ஸ். ஸோ இம்போர்ட் ஆல், இம்போர்ட் அனிமேஷன்ஸ் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணலனா அனிமேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. சரி, நான் உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன் பாத்தியா இன்ஸ்டாகிராம்ல? இன்ஸ்டாலியா? அந்த இன்னொரு அக்கவுண்ட் நான் வச்சிருக்கேன். இல்ல எதுமே வரலையே. ஜேஆர் பண்ணன்ப்ளேன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், நல்ல பா இருக்கும். பண்ணியிருந்தேன் அப்போ நேற்று பண்ணியிருந்தேன், ஐ திங்க் ஞாபகம் இல்லை. பாரு அப்புறமா பாரு. ஓகே, இன்னொன்று, இப்போ ஒன்று ஐடியல் இம்போர்ட் பண்ணிட்டோம், இப்போ வந்து வாக்கிங் பண்ணோமா? ஆ பண்ணோம். ஐடியல் எது காணோம்? ஐடல் வந்து லைக் ஓ சாரி, ரன்னிங் மாதிரி. ரன்னிங் வேணுமா இல்ல வேணாமா? போடுங்க போறங்க. உனக்கு என்ன என்ன வேணும்? சே வந்து எதுவா இருந்தாலும் ஓகே. சேஸ் எப்படி பண்ணனும் தெரிஞ்சிக்கணும். வாக்கிங் போடுங்க போடுங்க. வாக்கிங் போட்டேன், வாக்கிங் போட்டேன். ரன்னிங் மட்டும் தான் போடல நினைக்கிறேன். நிமிஷம், இது ரன்னிங். வர மாட்டேங்குது, பிரச்சனையா? பேர் லீட் அவுட் ஆகட்டும், ஸ்டக்கேஜ் போயிருக்கு. ஆ ஓகே, இப்போ வந்து ரன்னிங் கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். சரிதா? பட் வந்துட்டு இல்லைன்னா இந்த ரன்னிங் போடலாம், இது வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது நல்லா இருக்கா? அது இது நல்லா இருக்கா? ஆ சோ இது ஓகே, இது போட்டுக்கலாம் ஃபார் ரன்னிங்க்கு. 10 செகண்ட் 30. ஓகே, பரவா ரன்னிங் தான. டவுன்லோட் ஆகுது. ஓகே, அங்க வந்து சரி, ரன்னிங்கும் போட்டோம். சே சாப்பிட்லையா? எப்போ இத்தனை சாப்பிடுங்க? நான் லேட் ஆகும். எப்படி எப்படி இருக்கு லேட்டாக சாப்பிடாம? காலையில் சாப்பிட்டதே 11 மணிக்கு. ஐடில், ஐடில் வந்து சும்மா நிற்கிறது. அதே சொல்லிட்டு என்ன இம்போர்ட் அனிமேஷன்ஸ் கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ நிகரன் அந்த ஸ்கெலட்டன் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அனிமேஷன் சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணும். ஜம்பிங் டைம் ஆகும், ஏன்னா அந்த 4 அனிமேஷன் இருக்குல்ல. ஆ இதை வரட்டும். ஜம்பிங் அப் ஜம்பிங் ரன்னிங் அப்புறம் வந்துட்டு வாக்கிங். ஓகே, இது மேபி இது அனிமேஷன்லாம் பண்றோம்ல, இது ரன் பண்றது. ஓகே, இது வந்து லைக் சொல்லு, ஒரு வீடியோ மாதிரி ரன் பண்றது எப்படி? ஒரு என்ன புரியல? வீடியோ மாதிரி லைக் நம்ம கேமிங்ஸ்ல எப்படி இருந்து எந்த இதுமே இல்லாம வீடியோ மாதிரியா? என்னது வீடியோ மாதிரியா? ஆ வீடியோ மாதிரி. ஐ அம் ஷூர்.
வீடியோ மாதிரி பண்ணனும் சொல்றியே, அது எப்படி வீடியோ வீடியோ மாதிரி பண்றதுன்னு? இல்ல இல்ல, இப்ப நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறோம்னா அது வந்து நம்ம வீடியோ மாதிரி பண்ணிடவே காமிக்க முடியும். ஓ, ரெக்கார்ட் பண்றது சொல்றியா? ஆ, அதுக்கு ரெக்கார்ட் பண்றது வந்து நான் தான் வச்சிருக்கேன். என் வீடியோ ரெக்கார்ட்னு ஒன்று வச்சிருக்கேன். அது ரெக்கார்ட் பண்றது இல்ல, புரியலையே. இப்ப நம்ம கேம்ஸ்ல எல்லாம் நம்ம நார்மலா ரன்னிங் அதெல்லாம் வருதுல வீடியோஸ் கண்டினியூஸா எக்ஸ்போர்ட் பண்ணுமா? அது நாம எக்ஸ்போர்ட் பண்ணோம், கிரிக்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அது இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறது இந்த இன்ஜின்ல சேவ் ஆயிடும் ப்ராஜெக்ட் மாதிரி. சேவ் ஆயிடும், சேவ் ஆயிடும், சேவ் ஆயிடும். அது வந்து நம்ம வேற யாருக்கிட்ட காமிக்கிறது, இந்த இன்ஜினுக்கு போய் தான் காமிக்கணும். ஓ, நீ வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்றியா? அதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் ஆச்சு. விஷுவல் சி பிளஸ் பிளஸ் சொல்லிட்டு ஒன்று அதுக்கு பார்த்துருக்கேன், விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் கேமை டிசைன் பண்ணி முடிச்சுட்டு, கேம் அதை டிசைன் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு லைக் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த கேமை. பட் அது ரொம்ப பெரிய பெரிய ப்ராசஸ் அது. ரொம்ப கஷ்டமான process. கஷ்டம் process இல்ல, easy தான். பட் வந்து ரொம்ப லைக் processor நிறைய தேவைப்படும் அதுக்கு, RAM அப்புறம் அதெல்லாம். அதெல்லாம் சீருமோ இல்ல அப்ப சரி, இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் தான் பார்ப்போம், அப்புறம் வந்து பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ இங்கே அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேனிக்கன் இருந்தோம் இங்கிருக்குல ஒரு ஃபோல்டர் இங்கே, இதான் வந்து டிஃபால்ட்டான கேரக்டர். ஸோ நம்ம வந்து பிளெண்ட் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிளெண்ட் ஸ்பேஸ் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து பேசிக் லைக் ஃபர்ஸ்ட் மேனிக்கன் ஒன்று இருக்கும் இங்கே. இங்கே போய் மேகனுக்கு போய் அப்புறம் வந்துட்டு ஐயா வெயிட், நான் இங்கே ஒன்று இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன், ப்ளூ பிரிண்ட் ஃபோல்டர் அப்படின்னு. இங்கே போயிட்டு ரைட் கிளிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளெண்டபிள்ஸ் ப்ளூ பிரிண்ட் வெயிட் அனிமேஷனில் போய் பண்ணுறேன். அனிமேஷன் பிளெண்ட் ஸ்பேஸு, பிளெண்ட் ஸ்பேஸ் ஒன் டைமென்ஷன் தான், பிளெண்ட் ஸ்பேஸ் இது யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து அந்த ஸ்கெல்டன் வந்து நம்ம அந்த CH2 தான், அந்த மேகன் ஸ்கெல்டன் அது சூஸ் பண்ணோம். இப்போ வந்துருச்சு, இப்போ வந்து சேவ், இங்கே வந்துருச்சு, சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறதுனா ரீநேம் பண்ணிக்கோ. ரீநேம் பண்ணிட்டு ஐடல் வாக் ரன் மேகன் அப்படின்னு போட்டுக்கோ. ஏன்னா மேகன் தான் அந்த கேரக்டரோட பேர். சோ நோட் பண்றியா இல்ல சும்மா பாக்குறியா? இங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்களே? ஓ, ஆமா, கரெக்ட். பட் நோட் பண்ணிக்கோ, தாந்தோனும் மேபி இதுல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இதுல சைடுல பாத்தீனா எல்லாம் ஹாரிசன்டல் ஆக்சஸ், வெர்டிகல் ஆக்சஸ். இது வந்து ஸ்பீட், அந்த கீழ வந்து எங்க வெர்டிகல் ஹாரிசன்டல் ஆக்சஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமா, எங்க கொடுத்திருக்காங்க? சைடுல இருக்கு, நான் காமிக்கிறேன். இந்த சைடுலயா? ஓகே ஓகே. சோ வெர்டிகல் ஆக்சஸ் வந்து இது, ஹாரிசன்டல் ஆக்சஸ் இது வந்து ஸ்பீட் கொடுத்துக்கலாம், ஸ்பீட் என்ன. சோ ஸ்பீட் மாறிடுச்சு, எங்க ஸ்பீட் என்ன, எங்க எங்க தெரியுதா? எங்க? அங்க தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீரோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐடல் அண்ட் ஐடல் அனிமேஷன் இருக்கணும். ஸோ இந்த மிக்சம்னு ஒன்று இங்கே இருக்கும் .com அப்படின்னு, இதை ஃபர்ஸ்ட் கேரி பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடும். சி சேஞ்ச் ஆயிடுச்சா இங்க? அப்புறம் வந்துட்டு மெடலில் கொண்டு போய் இங்கே வந்துட்டு அந்த வாக்கிங் அனிமேஷன் ஒன்று இருக்கும், அது எடுத்து போட்டுக்கலாம் இங்க. இது வாக்கிங். இங்கே வந்து லாஸ்ட்ல போய்
ரன்னிங் அனிமேஷன் இங்கே இருக்கேன். இது இங்கே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த சைடு என்னென்ன இது கிளிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறுமா? இப்போ ஐட் அனிமேஷனாக நம்ம வந்து இந்த டபுள்யூ பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாக்கிங் வந்துடும். அது ஸ்பீட் கேட், நம்ம ஸ்பீடு மாற்றிப்போம், அப்புறமா நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுனால. ஓகேவா? இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது இது பிளெண்ட் ஸ்பேஸ் முடிஞ்சு வச்சு. இப்போது இதை விட்டு வந்துடலாம். இல்லை இது வந்து தான் ரெஃபரன்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம், அந்த இன்னொரு கேரக்டருக்கு. ஸோ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இது வந்து க்ரியேட் பண்ணியாச்சா? இப்போ வந்து திருப்பி அனிமேஷன்ஸ்க்கு போய் அந்த மேனிக்கனில் போய் அனிமேஷன்ஸ் திருப்பி இங்கே இருக்கும். தேர்ட் பர்சன் அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் ஒன்று இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படிதான் இருக்கும். அந்த கிராஃப் எல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கும். ஜம்ப் ஸ்டார்ட், ஜம்ப் க்ளோப்பு, ஆக்சுவலி கண்டிஷன்ஸ் நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு இப்போ தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். ஐடில், ஜம்ப் ஸ்டார்ட், ஜம்ப் க்ளோப், ஜம்ப் எண்டு. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கும் போடுவோம். உன்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே ஓகே. சோ ஈஸியா தான் இருக்கு. பாத்தீங்க, உங்களுக்கு C++ தெரியும்ல, அதனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு இந்த கிராஃப் மட்டும் தான் தெரியும் C++ ல. நீ எக்ஸ்பர்ட் னு சொன்னே, அப்போ கேட்டதுக்கு எக்ஸ்பர்ட் னு சொல்லவே இல்லையே. அப்படியா? எனக்கு C எல்லாம் தெரியாது. ஓகே. சோ இது வந்து டிஃபால்ட். ஸோ ஐடில் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடில் ஐடில் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஐடில் ஸ்பீடு வந்து செட் பண்ண வேல்யூ இங்கே. ஸ்பீட் நம்ம வேல்யூ போட்டுக்கலாம், அண்ட் ஸ்பீட் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த நம்ம பண்ணோம்ல இப்போ ஒரு பிளெண்ட் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வாக்கிங் ரன்னிங் மட்டும், அதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு அவங்க வந்து இந்த ஸ்பீடை செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு, அப்புறம் அவுட் புட்டு. இன்னொன்று கேட்டால் சொல்லி தருவீங்க மறுபடியும் என்னது? இந்த ஹியூமன் ஃபார்ம் பண்றது அத பண்றேனே. நீ சப்போஸ் மறந்துட்டீங்க வந்தா கேடா. ஓ, சப்போஸ் உனக்கு மறந்தா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்ல, அப்புறம் என்ன? அப்பியும் அது புரியுமா? சரி, அப்படியே அப்படினாலும் சரி பண்றேன், ஒண்ணும் இல்ல. ஓகே. ஏய், டிஸ்கார்ட் நெக்ஸ்ட் டைம் செய்யி. நல்ல குவாலிட்டி நல்லா தெரியுதா? ஆ, தெரியுது. ஆக்சுவலி டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். ஆக்சுவலி ஏதாவது நான் சவுண்ட் ஆட் பண்ணேனா, அதனால தான் சொன்ன டிஸ்கார்டு டவுன்லோட் பண்ணிக்க வச்சுக்கோ அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் பண்ணி, நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கோ. சரி, ட்ரை பண்ணுவியா ஹியூமனு, இல்லை அப்புறம் தான் ட்ரை பண்ணுவியா? புது லேப்டாப் வாங்கணுங்கிறத ட்ரை பண்ணுவேன். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து லேப்டாப் யூஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது, எதனா ஆகிடுச்சுன்னா? உன் தம்பி இருக்கா? உன் தம்பி ஹெல்ப் பண்ணுவான், கவலைப்படாத. போய் பிளெண்ட் ஸ்பேஸ்ன்றது அந்த கரெக்டர்ஸ், ஐ மீன் இப்ப ஜம்பிங் ரன்னிங் அதெல்லாம் ஒண்ணா இது பண்றதுக்கா? பஸ் பேசிக் மூவ்மென்ட் கொடுக்கிறதுக்கு. வாக் ஐடில், ஐடில் ஐடில்ல இருக்குது, அப்புறம் வந்து வாக்கிங் அப்புறம் ரன்னிங். ஓ, அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றதுக்கு. ஓகே, ஆமா. இப்போ வந்து ப்ளூபிரிண்ட் கிளாஸ் ஒன்னு போலாம். ப்ளூபிரிண்ட் கிளாஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஐ திங்க் ஆக்டர் ப்ளூபிரிண்ட் நினைக்கிறேன். ஆக்டர் தான் வந்து மெயினா யூஸ் பண்றது, இந்த இதான் ஆக்டர். ஸோ இவர் ரன் பண்ணுறதுனால ஆக்டர் ப்ளூ பிரிண்ட். ஸோ க்ரியேட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து ஆக்டர் கிடையாது, இது இல்லை. என்ன பேர் வந்துச்சு? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்து. என்னன்னே தெரியல. அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட். ஓகே, இங்கே போய் தெரியும். இங்கே போகிறேன். ப்ளூ பிரிண்ட் அனிமேஷன் அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட் இங்கே தெரியுதா? இங்கே இதை கிளிக் பண்ணும். அனிமேஷன் ப்ளூ பிரிண்ட், அப்புறம் ஸ்கெல்டன் சூஸ் பண்ணும். இங்கே இந்த CH2 22 இதான் வந்து நார்மல் டிஃபால்ட்டு, இதான் இந்த மேகன் ஸ்கெல்டன்.
ஸோ இது வந்து என்ன போட்டிருக்கு, மேகன் பிபின்னு போடும். மேகன் மேகன் ஆக்டர். உன்னோட இஷ்டப்படி நீ பேர் போடலாம், இதே போடணும்னு அவசியம் இல்லை. ஆமா நீ கூப்பிட்டியா சுதாரணியா? இல்லை இல்லையா? இல்ல கூப்பிடல. கூப்பிடல? சரி ஓகே ஓகே, விடு. நீங்க தான் கூப்பிடுறேன்னு சொன்னதால. சரி பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ வந்து இந்த மேனிக்கன் பிபிங்க இருக்கு, அப்புறம் வந்து இதுவும் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். அப்புறம் இல்ல இல்ல போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வருவா? எப்போ எப்போ மீட் பண்ணலாம்? அடுத்தது எனக்கு கிளாஸ் இருக்கு 3 வரைக்கும். ஈவினிங் ஈவினிங் கிளாஸ் இருக்கா? 3 வரைக்கும் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. சரி ஓகே, அப்புறம் ஈவினிங் பார்க்கலாம் போ. சரி ஓகே ஓகே, பை. சரி.